ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள கோவில்களை குறிவைத்து நகை பணம் திருடி வந்த நீண்ட நாள் திருடன் பிடிபட்டது எப்படி? திருடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. எங்கே நடந்தது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே நெல்கட்டும் செவல் காட்டுப்புறம் பகுதியைச் சேர்ந்த அற்புதம் என்பவரின் மகன் பாலமுருகன். இவருக்கு ஜெயராணி என்ற மனைவி, இரண்டு மகள்களும் உள்ளனர். இரவு நேரங்களில் ஊர் ஒதுக்குப்புறமாக இருக்கும் கோவில்களை நோட்டமிட்டு உண்டியல்களை உடைத்து பணம் மற்றும் அம்மன் கோவிலின் தாடி சூளம் கண்காணிப்பு கேமரா கணினி அந்த இத்தனை பொருட்களை திருடுவது வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதேபோல் சிவகிரி காவல் சரகத்திற்கு உட்பட்ட ராயகிரி நாடார் சமூகத்திற்கு சொந்தமான ராயகிரி ஊரில் மேற்கே உள்ள வேற்றியம்மன் கோவிலில் இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத போது திரு கதவுகளை உடைத்து திருட முயற்சி செய்துள்ளார். கோவிலுக்கு யாரோ மறுத்தவர் திருடுவதை கண்ட விவசாயிகள் இதுகுறித்து சிவகிரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து பொதியங்குடி டிஎஸ்பி வெங்கடேசன் உத்தரவின் பேரில் சிவகிரி காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமி தலைமையில் தட்சிணாமூர்த்தி சிங்கத்துறை மற்றும் காவல்துறையினர் ராய்கிரி பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரிடம் குற்றவாளிகள் உடனடியாக சிவகிரி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அப்போது கடந்த இரு நாட்களுக்கு முன்பு சிவகிரி கொத்தாடப்பட்டி அருந்ததியர் சமூகத்திற்கு சொந்தமான கொக்கு கிழவன் சுடலை மாடன் கோவிலில் 3 கிராம் மதிப்புள்ள தங்கத்தாலி மற்றும் கண்காணிப்பு கேமரா கணினி ஆகியவற்றை திருடி சென்றது தெரியவந்தது. இவர் சிவகிரி ராயகிரி வாசுதேவநல்லூர் குடியங்குடி சங்கரன் கோவில் ஆகிய பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் திருடியது தெரிய வந்தது. இவரிடமிருந்து சுமார் 14,820 பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.